வீரியமும் விவேகமும் இல்ல விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக லக்னக்காரர்களே, தரணி கர்ப்ப சம்பூதம் வித்தித்தியாந்தி சமப்பிரபம் குமார சக்திகம் சா மங்களம் பிரணமாமிகம். அதனால் மங்களம்னு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக லக்னக்காரர்களே, தினபூமி நேயர்களே, இந்த சோபக்கிருது வருஷம் கார்த்திகை மாதம் 17-11-2023 முதல் 16-12-2023 வரை 30 நாட்கள். ராசியிலேயே உங்கள் ராசி அதிபதி செவ்வாய், சூரியன், புதன், புதன் மட்டும் வக்கரம், 11ஆம் அதிபதி வக்கரத்தில் இருக்கார். அதனால் 12ஆம் இடத்து வேலையும் செய்வார், 2ஆம் இடத்து வேலையும் செய்வார். வக்கரகதின்னா கொஞ்சம் பலம் ஜாஸ்தி. என்னப்பா இப்படி வக்கரமாக இருக்கான், எதை சொன்னாலும் சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானே அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த வக்கரம்ங்கிறது அதுதான். அதாவது செய்யக்கூடிய வேலையும் செய்கிறது, செய்யக்கூடாத வேலையும் செய்கிறது. அது கிரகங்களுக்கும் அந்த தன்மை உண்டு. இப்போ சூரியன், புதன், சுக்கரன் எல்லாமே அந்த மாதத்துக்குள்ளேயே அடுத்த இடத்துல, அந்த மாதத்தில் அந்த இடத்துலேருந்து அடுத்த இடம் மாறிடும். 27 நாள் குறுக்க 30 நாட்கள் குறுக்க. அதனால் அந்த ராசியில் இருக்கிற 3 நட்சத்திரத்தையும் அது பிரயாணம் பண்ணும். அப்போ 3 நட்சத்திரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா புதன் என்ன நட்சத்திரம் இருக்குது வக்கரகதியில் இருக்கிறதுனால அதை மட்டும் குறிப்பாக சொன்னால், இப்போ சித்திரை விசாகத்தில் இருக்குது, விசாகம் முடிஞ்சு அடுத்த நட்சத்திரத்துக்கு வரும், அப்புறம் கேட்டைக்கு வரும். கேட்டை அதனுடைய சொந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் வரும்போது அதிகப்படியான பலம் கிடைக்கும். நட்சத்திரத்தில் வரும்போது அடக்கி வாசிப்பார், விசாகத்தில் இருக்கும்போது ஒரு வேலையும் செய்ய மாட்டார். அதனால் மாதத்தினுடைய முன்பகுதி விச்சிகராசிக்காரர்களுக்கு புத்தி தடுமாட்டம் உண்டு. நினச்சது நினச்ச வாக்கில் நடக்கலைன்னா நமக்கு கோபம் வரும் இல்லையா, அந்த கோபமும் உண்டு. இந்த சகட யோகம்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த குரு உட்கார்ந்துருக்கக்கூடிய இடம், சந்திரன் குருவை பார்க்கக்கூடிய இடம், இதெல்லாம் வந்து சகடயம். சகட யோகம்னா என்ன, ஒரு சக்கர யோகம். சக்கரம் என்ன பண்ணுவோம், கீழே போகும், அதுக்கப்புறம் மேலே வரும், கீழே போகும், மேலே போகும், உருண்டு வரும் இல்லையா, அதுக்கு பேர் சகட யோகம்னு பேர். இந்த சகடயோரங்கிறது ஒரு தோஷம். வேகமாக சுற்றினா அந்த சக்கரத்தை நம்ம பார்க்க முடியுமா, மெதுவாக சுற்றினா அதை வந்து நம்மளால் கணக்கு பண்ண முடியுமா, இப்போ ஸ்பீடு 1 கிலோமீட்டர் இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோங்கிற கணக்கு பண்ண முடியாது, அதை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆக அந்த சகட யோகத்தில் இருக்கக்கூடிய யோகமும் இந்த ராசிக்கு இந்த மாதத்தில் இருக்குது. சரி, நம்ம வித்தியாசமாக சொல்லாட்டாலும் நிரந்தரமாக சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அவரும் வக்கரம், 2ஆம் இடத்துலேருந்து இந்த மாதம் வந்து சந்திரன் ஆரம்பம், 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன். 12ல் இருக்கிற சுக்கரன் உங்களுடைய கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் கொஞ்சம் செலவு வைக்கும் குடும்பத்துக்காக. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பல வகையில் உங்களுக்கு நிம்மதியும், வாழ்க்கை தரம் உயர்த்துதலும், நிம்மதியான வாழ்க்கையும், ஆன்மீகத்தில் போய் நல்லபடியாக ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியதும், உங்களுடைய மனம் விட்டு அடுத்தவர்கள்ட்ட பேசக்கூடியதும், உங்களுடைய கட்ட நட்டங்களை அடுத்தவர்கள்ட்ட சொல்லி நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷனை தேடிக்கிறதும், மனம் விட்டு நல்ல ஒரு கலகலன்னு சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயத்தையும் இந்த கேது பகவான் உங்களுக்கு இந்த மாதத்தில் கொடுக்குறார். செவ்வாய் கோபத்தை காண்பித்தாலும், கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை அடக்கக்கூடிய சக்தியும் கொடுத்துட்றாரு. யாருக்கிட்டையும் நீங்கள் கோபப்படவே கூடாது, கோபப்பட முடியாது. அரசாங்கத்து மூலமாக வரக்கூடிய சில நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது ஏதாவது பரீட்சை எழுதினா உங்களுக்கு அந்த ரிசல்ட் நல்லாயிருக்கும், இல்லை வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாகும். கேதுவும் செவ்வாயும் சேர்ந்ததுன்னா குடும்பத்தில் கண்டிப்பாக யாராவது துறை அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருப்பாங்கன்னு அர்த்தம். செவ்வாயும் சூரியனும் சேர்ந்தால் அரசாங்கத்து மூலமாக சில நபர்களுக்கு, எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது, சில நபர்களுக்கு அது சொந்த ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கணும். அதாவது தொலைந்த பொருள் கிடைக்கக்கூடிய அந்த யோகம் இருக்கணும். இல்லைன்னா அந்த ராகு திசை, இல்லை ஒரு செவ்வாய் திசை, இந்த மாதிரி நடக்கக்கூடிய நபர்களுக்கு தொலைந்து போன பொருள் குடும்பத்தில், உங்களோட பொருள் இல்லை, குடும்பத்தில்
இப்போ கணவன் பொருளோ இல்லை மனைவியினுடைய பொருளோ ஏதோ ஒன்று தொலைஞ்சி போச்சு, எங்கே வச்சோன்னு தெரியல, ஞாபகம் இல்லை, நமக்கு அதனால் உபயோகம் இல்லாமல் போச்சு, அது கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த கார்த்த வீரியார்ஜுனன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவன், அந்த கடவுள், அந்த காவல் தெய்வம் மனசு வச்சு உங்களுக்கு இழந்த பொருளை உங்களுக்கு மீட்டு கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்கும். அது எதை எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நகை அடகு வச்சுருந்தால் நகையை திருப்பலாம், வீடு நிலம் அடமானம் வைத்திருந்தால் அதை திருப்பலாம், இல்லை யாருக்கிட்டையாவது ஒரு வாக்கு கொடுத்து இந்த மாதத்தில் உங்களுக்கு நான் கடன் அடைச்சிட்றேன் அப்படின்னு சொன்னால் அது கிடை அதை அடைச்சிடலாம், இல்லை உங்களுக்கு கடன் வாங்கிட்டு போனவங்க உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சா அந்த கொடுத்த தொகை வசூலாகும். இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்கும். இது எல்லாமே நான் சொல்கிறது பொதுவான பலன். 30 வயசுக்கு மேலே 60 வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும், எல்லாரும் எல்லா வேலையும் செய்வாங்க இந்த காலத்தில், 60 வயதுக்கு இன்னும் ஓடி ஓடி உழைச்சி கொண்டிருக்க நல்ல வேலை செய்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, 20 வருடமாக தன்னுடைய உடல்நலனில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கிறவங்க அந்த குறைபாடு தெரியாத மாதிரியே வேலை செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, ஒருத்தருக்கு தொடர்ந்து தலைவலி தீராத தலைவலி இருக்குன்னா அது ஒரு நாளைக்கு ராத்திரி வருது அப்படின்னா அடுத்த நாள் பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும், ஆனால் அடுத்த நாள் அந்த தலைவலியை மறந்துட்டு அவங்க வேலை செய்வாங்க, உடல் வலியை மறந்துட்டு திரும்ப வண்டி ஓட்ட போவாங்க, கட்டத்தை பார்க்காம போய் ஆஃபீஸில் போய் அலுவலர்களை கவனிப்பாங்க. இது எல்லாமே பல பேருக்கு இந்த ராசியில் இருக்கும். அதெல்லாம் மறைக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலையும் இதில் இருக்கும். குறிப்பாக அடுத்தவர்கள் செய்யக்கூடிய உங்களுக்கு செய்யக்கூடிய நம்பிக்கை துரோகத்தை நீங்கள் மறந்துட்டு அவங்கக்கிட்ட நட்பாகவே வேறு இருக்க வேண்டிய சூழ்நிலை, இது எல்லாமே இருக்குது. அது உங்கள் சொந்த ஜாதகத்தில் ராஜேச வேலையில் பிறந்தால் நீங்கள் அவங்கள ஒதுக்கலாம், தாமச வேலையில் பிறந்தால் தேவையே இல்லைங்கிற மாதிரி நீங்கள் அவங்க என்ன சொன்னாலும் அதை கண்டுக்காமல் விடலாம். சாரி, தாமச வேலையில் பிறந்தால் ஒதுக்கிடலாம், ராஜேச வேலையில் பிறந்தால் போனால் போதுன்னு ராஜா கொடுக்குற தண்டனை மாதிரி கொஞ்சம் நேரம் தண்டனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள பற்றி மறந்துடலாம். சாத்வீக வேலையில் பிறந்தால் அனுசரித்து போகலாம். இதெல்லாம் அந்த ராசிக்கு கண்டிப்பாக உண்டு. அது சொந்த ஜாதகத்தில் பிறந்த வேலையை பொறுத்தது, அது அப்பப்போ வேலை செய்யும். ஒரு 12 வருஷத்துக்கு ஒருக்க, இப்போ பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் குரு இருக்குன்னா அடுத்த 12 வருஷம் கழித்து தான் அந்த குரு அந்த இடத்துக்கு வரும், 30 வருஷம் கழித்து தான் அந்த சனி பகவான் திரும்ப மகரத்துக்கு வருவார், 3ஆம் இடத்தில் இருப்பார். அப்போ உங்களுக்கு முயற்சி ஸ்தானம், குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் உங்கள் பேச்சை கேட்காமல் ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா அந்த செய்யக்கூடிய செயல்களை நீங்கள் உங்களுக்கும் அந்த கஷ்டம் வரும் அப்படிங்கிறதுக்காக கணக்கு. பொதுவாக ஒரு பெரிய ஹைலைட் ஒன்று இருக்குது, குடும்பத்தில் ஒரு விருச்சிகம் இருந்தால் அந்த வீட்டில் என்ன கட்டம் வந்தாலும் அந்த கட்டத்தை நிவர்த்தியாகக்கூடிய சூழ்நிலைகள் அந்த விருச்சிக ராசிக்கு அந்த பலம் உண்டு. மற்றவங்க ஒரு கட்டப்படுறாங்க அப்படின்னா அந்த கட்டத்தை வந்து கட்டம்னு தெரியாத அளவுக்கு போக்கக்கூடிய அந்த விஷயம் அந்த குடும்பத்தில் இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அந்த பலம் உண்டு. அவங்களுடைய பார்வைப்பட்ட கூட இருந்தாவே அவங்க நல்லா இருப்பாங்கன்னு கணக்கு. ரொம்ப மென்டலாக இருக்கிறவங்க கூட பாருங்கள், அவங்க கூட போ கணவன் மனைவி தப்பாக நினச்சிக்கூடாது. ஒரு மனைவி வந்து ஒரு மனநிலை சரியில்லை, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்ருக்காங்க, எதையாவது நினச்சி ரொம்ப அப்படியே மூட் அவுட்டாக இருக்காங்கன்னா கணவன் வச்சுக்க ராசினா அவங்கள அனுசரித்து போயிடுவார். இவருக்கு தான் அந்த கஷ்டம், அது பூரா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் இருக்குது. அதே போல் மனைவி விருச்சிக ராசியாக இருக்காங்க, கணவன் எப்போ பார்த்தாலும் அடம் பிடிச்சிக்கிட்டு அடம் பண்ணுவா, எதை சொன்னாலும் கேட்காம ஏதோ ஒன்று செய்கிறாரு அப்படின்னா இவங்க அதை சரி கட்டி கொண்டு போவாங்க. இது உண்மை, பொதுவாக சொல்லுவாங்க யாராக இருந்தாலுமே, வாக்குலேயும் சரி பிரசன்னத்துலேயும் ஜாதகம் நல்லா பார்க்குறவங்களும் சரி சுமாராக பார்க்குறவங்க எல்லாருமே விருச்சிக ராசியாக பரவாயில்ல அனுசரித்து போயிடலாம் விடுங்க சரியாயிடும் நல்லாயிடும் அப்படி தான். அந்த மாதிரி சொல்லலைன்னா அவங்க ஜோசியரே இல்லைன்னு அர்த்தம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது 60 வயது வரை உங்களுக்கு நல்ல காரியம்தான், நல்ல நேரம்தான், நல்லது தான். கட்டம் வரக்கூடிய கட்டத்தை நீங்கள் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனோபாவம் அந்த பக்குவம் உங்களுக்கு உண்டு. அதே போல் அந்த ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் அடுத்தவர்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய விஷயத்தில் தடங்கல்கள் இருக்காது. குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி இந்த ராசி கிடையாது. அப்படி இருந்தால் உங்களுடைய லைஃப் பார்ட்னர்னால ஜாதகத்தில் தான் ஏதாவது இருந்தால் தான் அந்த மாதிரி இருக்கும். ஒரு 7 வருஷம் கழிச்சு கூட இந்த ராசிக்கு குழந்தை பிறக்கும். முதல் குழந்தை பிறந்து 12 வருஷம் ஆன பின்னாடி கூட ரெண்டாவது குழந்தை பிறக்கும். அதே போல் தெற்கு வாசல் வைத்து விருச்சிக ராசி தெற்கு வாசல் வைத்து இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. கிழக்கு வாசலில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஜாதகம் முழுசாக வேலை செய்யும்,
அது எந்த நேரத்துக்கு அது வேலை செய்யுமோ அந்த நேரத்துக்கு தான் அது ரிலீஸ் ஆகும். தெற்கு வாசல்னால் கருணை கடாட்சம் உண்டு. அந்த வீட்டில் மரண பயம் இருக்காதுன்னு அர்த்தம் வச்சிக்க ராசிக்காரர்கள். அதனால் இந்த விஷயத்தை அனுசரித்து இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வரவு இல்லை, உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக கட்டப்பட்டுட்ருக்கீங்க அதிலேருந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா ரிலீஸ் ஆகிறது, கொடுத்த பணம் உங்களுக்கு வசூலாகிறது, மேற்கொண்டு யாருக்கும் எந்த ஒரு உதவியாக இல்லாமல் வேணும்னே யாராவது வந்து கேட்டு உங்கள்கிட்டருந்து அடித்து பிடுங்குறாங்கன்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. உதவி மனப்பான்மையோடு செய்யக்கூடிய விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும், நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதனால் இந்த மாதத்தை நீங்கள் ரொம்ப அருமையாக அதிகபட்சம் வியாழக்கிழமை விரதம் இருந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய கெட்ட பலன்களை எல்லாம் நல்லதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. கண்டிப்பாக வியாழக்கிழமை விரதம் இருங்கள். ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையும். நல்லதே நடக்கட்டும். மீண்டும் சந்திப்போம்.